வணக்கம். மாறா புன்னகையுடன் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையான உங்களை வரவேன். சார்பட்டா பரம்பரை ஆரியா நடிப்பில் பாரஞ்சித் இயக்கத்தில் அமேசான் பிரைம் ஓடிடி தரத்தில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கப்படும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்களை போகிறது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு விளையாட்டின் மீது ஆர்வம் உள்ள ஒருத்தர் அந்த விளையாட்டுக்குள்ளே எதேச்சா நுழைகிறாரு. வெற்றி மேலே வெற்றி பெற்று நல்லா கேரியரில் க்ரோத் ஆகி போயிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு எதிர்பாராத சூழ்நிலைனால அந்த விளையாட்டை விட்டு வெளில போகிறாரு. பட் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து வெற்றி பெறுறாரு. இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு படத்துக்கு உண்டான என்ன ஸ்டோரியோ அதான் இந்த படத்தோட ஸ்டோரியும், மெயின்லைன் ஸ்டோரி தான். இப்போ பார்த்தோன்னா டங்கலாக இருக்கட்டும், இறுதி சுற்றாக இருக்கட்டும், டூஃபான் போன வாரம் தான் அந்த படம், இது எல்லாத்துலேயும் இதுதான் ஸ்டோரி. என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு, நார்மலாக திடீர்னு அந்த விளையாட்டுக்குள்ளே வருவாங்க, நல்லா வெற்றி மேலே வெற்றி பெற்று இருப்பாங்க. அதுலேருந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் வெளியில் போய் திரும்பியும் ஒரு கம்பேக் கொடுத்து தன்னைத்தானே நிரூபிக்கக்கூடிய ஒரு வீரராக மாறுவாங்க. ஸோ அதான் இதோட ஸ்டோரி. இப்போ இதை பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு மூணு லேயரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தோன்னா முதல் லேயர் வந்துட்டு இந்த விளையாட்டு அப்படிங்கிற வந்துட்டு பாக்ஸிங் காலத்தை வந்துட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ அன்றைக்கி இருந்த பழைய சென்னையில் எப்படி வந்து பாக்ஸிங் கிளப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதில் வந்துட்டு ஒவ்வொரு கிளப்பும் எப்படி உருவானுச்சு, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பகைகள் உருவானுச்சு, அதை தொடர்ந்து அவங்க எந்த லெவலுக்கு போனாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கதை களத்தை எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தோன்னா சார்பட்டா பரம்பரை, அப்புறம் வந்துட்டு இடியாப்ப பரம்பரை, இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமான பரம்பரை இந்த பாக்ஸிங் கிளப்பில். இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பகை, எப்படி பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு இந்த பரம்பரை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை குறிக்கிறது கிடையாது. இது வந்துட்டு ஒரு கிளப்ஸ், ஐபிஎல்ல எப்படி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே, பெங்களூர் ராயல் சார்ஜர்ஸ் இப்படி நிறைய கிளப்ஸ் இருக்கோ அது மாதிரி தான் அந்த பரம்பரைங்கிறது ஒரு கிளப் தான், இதில் யார் வேணாலும் ஆடுவாங்க. ஸோ அதில் ரெண்டு முக்கியமான பரம்பரை தான் சார்பட்டா அண்ட் இடியாப்ப பரம்பரை, எம்ஐ விசஸ் சிஎஸ்கே மாதிரி. ஸோ இதில் தான் வந்துட்டு தொடர்ச்சியான பகை மோதல்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இதன் சார்பாக தான் வந்துட்டு இதோட ஒரு சார்பட்டா பரம்பரையோட ஒரு குரு யாருன்னு பார்த்தோன்னா ரங்கன் அப்படிங்கிற வாத்தியார், யாருன்னா பசுபதி அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அவமானம் நிகழுது. அதை தொடர்ந்து நான் பாக்ஸிங்க்கு வர்றேன் அப்படின்னு எதேச்சையாக வந்து ஆரியா பாக்ஸிங்கில் வராரு. அவரோட பேர் வந்துட்டு கபிலன் படத்தில். ஸோ அவர் வந்துட்டு இடியாப்ப பரம்பரையை சேர்ந்த வேம்புலி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை வந்து எப்படி வெற்றி கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. இதில் பார்த்தோன்னா அடுத்த லேயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு அரசியல் களம். ஏன்னா படம் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு கட்சியோட ஆட்சி மறைந்து இன்னொரு கட்சியோட ஆட்சி வரும்போது என்ன மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் வந்து சமூகத்தில் நடக்குது, ஒரு கட்சி சேர்ந்தவங்க எப்படி இன்னொரு கட்சியில் போய் சேர்றாங்க, அது மாதிரி வந்துட்டு திடீர்னு அந்த கட்சிக்காரங்க வந்துட்டு எப்படி அந்த காலத்தில் வந்துட்டு பாக்ஸர்களையோ அவங்களெல்லாம் எப்படி ரவுடிசத்துக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க, சில இல்லீகல் வேலைகளுக்கு வந்துட்டு எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வந்துட்டு பாக்ஸிங் சர்க்கியூட்டுக்குள்ளே வந்த ஆரியா வந்து அதை விட்டு வெளியில் போய் இல்லீகலான சில வேலைகளில் ஈடுபடுறாரு. அது மாதிரி மூணாவது லேயர் பார்த்தோன்னா வந்துட்டு சமூக ஒடுக்குமுறைகள். ஏன்னா அது பாரஞ்சித்தோட டச், அது எப்போதுமே இருக்கும். அதை வந்துட்டு ரொம்ப பளிச்சுன்னு சொல்லாமல் அதே நேரம் உத்து பார்த்தா கவனிக்கக்கூடிய விதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு ஒரு ஜாதி அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஏரியா அப்படி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆரியா வந்து படத்தில் வந்துட்டு கருப்பர் நகரம், பிளாக் டவுன் அப்படிங்கிற ஏரியா சேர்ந்தவர். அவர் வெற்றி பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சார்பட்டா பரம்பரை சேர்ந்த சிலர் நினைக்கிறாங்க வந்துட்டு அவரால் தான் சார்பட்டா பரம்பரை ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெயிக்கவே தேவையில்லை அப்படின்னு சில உள்ளடி வேலைகள்லாம் நடக்குது. ஏன்னா வந்துட்டு அவர் ஜெயித்தா அது அவங்க சமூகத்துக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கும், அவங்களோட வெற்றியாக இருக்கும். அவங்க எப்போதும் வந்துட்டு ஒரு ரவுடிசத்தில் ஈடுபட்டு தங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து நினைக்கிறாங்க. இது பார்த்தோன்னா என்ன வழக்கமாக வந்து தமிழ் படங்கள் வந்து இந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகள் வரும்போது வடக்கூர் தெக்கூர் அப்படின்னு முடிச்சிருவாங்க. இதில் கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கருப்பர் நகரம் அப்படிங்கிறது புனைவு கிடையாது, இது உண்மையிலே இருந்ததான். பழைய சென்னையில் பார்த்தோன்னா வந்துட்டு செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை சுற்றி அதற்கு வெள்ளையர்கள் வாழ்ந்த பகுதிக்கு தாண்டி வெளியில் இருந்த பகுதி வந்து பிளாக் டவுன், வெள்ளையர்கள் இருந்தது வந்துட்டு ஒயிட் டவுனாக இருந்துச்சு, அதுக்கு வெளியில் இருந்தது வந்துட்டு பிளாக் டவுனாக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு வெள்ளையர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி பார்த்தோன்னா வந்துட்டு மெட்ராஸின் கதை அப்படின்னு கண்ணதாசன் பதிப்பத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருப்பாங்க. 100 ரூபா தான், ரொம்ப சின்ன புத்தகம், படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த காலத்து சென்னையில் இருந்த ஒவ்வொரு தெருவும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிப்பாங்க. வாய்ப்பு கிடச்சா அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். ஸோ வந்துட்டு இப்படி மூன்று லேயரில் வந்துட்டு கதையை பிரிஞ்சிருக்காங்க, அரசியல் களம், பாக்ஸிங் களம், சமூக ஒடுக்குமுறைகள். ஸோ இதில் தான் வந்துட்டு ஆரியா வந்துட்டு தன்னுடைய குருவுக்காக பாக்ஸிங் சர்க்கியூட்டில் வர்றாரு, வெற்றி மேலே வெற்றி பெற்று போயிட்டுருக்காரு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாக்ஸிங்கை விட்டு வெளியில் போய் ஒரு ஆல்காலிக் பர்சனாக மாறாரு, திருப்பியும் ஒரு கம்பேக் கொடுத்து வெற்றி பெறாரு. இந்த வழக்கமான சொல்லி இதில் பார்த்தோன்னா வந்துட்டு மெயின் கேரக்டர் ஆரியா, பசுபதி, அப்புறம் வேம்புலி கதாபாத்திரம் நடத்திருக்க ஜான், இவங்க எல்லாருமே பக்காவாக நடிச்சிருக்காங்க, ஃபிட்னஸ்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் இவர்களை தாண்டி இந்த படத்தில் வந்துட்டு ஈர்க்கக்கூடிய கதாபாத்திரம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சபீர் அப்படிங்கிற ஒருத்தர், டான்ஸிங் ரோஸ் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருப்பார், ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு ஜான் விஜய், அவர் வந்துட்டு டேடி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சார். இவங்க ரெண்டு பேருமே நடிப்பில் கலக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் படத்தில் பார்த்தோன்னா கபிலன், அதாவது ஆரியாவோட கதாபாத்திரம், கபிலன் விசஸ் வேம்புலி, இந்த ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டை விட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கபிலன் விசஸ்
டான்ஸிங் ரோஸ். ஸோ இந்த காட்சி வந்து இந்த ஃபைட் சீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு வழக்கமான கதை தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஏதாச்சும் அந்த அவர் விரும்புகிற ஒரு விளையாட்டுக்குள்ளோ ஒருத்தர் எதாச்சியாக வர்றாரு, வெற்றி மேல் வெற்றி பெறாரு, ஒரு பின்னடைவை சந்திக்கிறாரு, மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ இதை வழக்கமான கதையை ஒரு பயங்கரமாக ஒரு வித்தியாசமான சூழலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி படத்தோட நீளம் கொஞ்சம் கூட தான். ஸோ இதையெல்லாம் இது பண்ணிட்டு பார்த்தோன்னா வந்துட்டு படம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக. அந்த ஃபைட் சீன் டான்ஸிங் ரோஸ் விசஸ் கபிலன் இதற்காகவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வேண்டிய படம். நல்லா எல்லா ஃபைட் சீனுமே நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் இந்த படத்தை பாருங்கள். அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய தகவலோடு சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.